வருடம் பிறக்கும் போதே கிரக நிலைகள் மிக வலுவாக இருக்கின்றது. நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் உச்சமாகவும் சுக்கிரன் சந்திரனுடன் பயணிக்கின்றார். ரிஷபத்தில் ராகுவும் மிதுன ராசியில் செவ்வாயும் இருக்கிறது. விருச்சக ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் ஆட்சி பலத்தோடு சனி பகவானும் கும்ப ராசியில் அதிசாரமாக குரு பகவானும் மீனத்தில் புதன் பகவானும் நீச்சமடைந்து சஞ்சரிக்கின்றார்கள். பிளவ வருடம் புதன்கிழமை வருட பிறப்பு இருப்பதால் நன்றாக மழை பெய்யும். செவ்வாயின் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் கால்நடைகளுக்கு புதிய நோய்கள் தாக்கலாம். விவசாயிகளுக்கும் பாதிப்பு அதிகமாகும். வாகன போக்குவரத்து மூலம் சாலை விபத்துக்கள் ஏற்படலாம். பலவிதமான வியாதிகளால் மக்கள் துன்பப்படுவார்கள். மருத்துவர்களை கடவுளாக மக்கள் பாவிக்கும் நேரம் என்றே கூறலாம். புழுதி சூறாவளி காற்றுகள் பலமாக தாக்கும். ஆன்லைன் மூலம் வியாபாரம் அதிகரிக்கும். பிளவ ஆண்டான தமிழ் புத்தாண்டு மேஷ லக்னம் மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. பரணி சுக்கிரனி நட்சத்திரம் என்பதால் பெண்களுக்கு உற்சாகத்தையும் மன நிறைவையும் தரும்படியான ஆண்டாக இந்த பிளவ ஆண்டு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான தம்பதியருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த ஆண்டில் மிக அதிகமானோருக்கு திருமணங்கள் நடக்கலாம். விவசாயம் செழிக்கும். பரணி நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படியான வருமானம் சிறப்பாகவே இருக்கும். ஹோட்டல் உணவு தொழில் இந்த ஆண்டு கொடிகட்டி பறக்கும். அதிகம் பேர் ஆர்டர் செய்து சாப்பிடுவார்கள். விவசாயம் செழிப்பாக இருக்கும். பங்கு வர்த்தகம் ஏறுமுகமாகவே இருக்கும். மந்த நிலையில் இருந்து வந்த கட்டுமான தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையலாம். வாகனம் தொடர்பான தொழில் சிறப்பாகவே நடக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உற்பத்தி தொடர்பான தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என அனைவருக்கும் மன நிறைவை தரக்கூடிய வகையில் தொழில் வளர்ச்சி ஏற்படும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். தற்போது பணிபுரியும் இடத்தில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள். பிரச்சனைகள் வழக்குகள் என அதிகம் சந்திக்க வேண்டி இருக்கும். இசை நாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல வளர்ச்சியும் அங்கீகாரமும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சார்வரி வருடத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது திரைத்துறை கலைஞர்கள்தான். இந்த பிளவ ஆண்டிலும் திரைத்துறை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஓரளவு மட்டுமே வளர்ச்சியடைய முடியும். தகவல் தொழில்நுட்ப துறையில் மிதமான வளர்ச்சி இருக்கும். அந்த துறையில் இருப்பவர்களுக்கு வேலை இழப்பு அல்லது வேலை மாற்றம் உருவாகும். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் வெளிநாடு தொடர்புடைய தொழில்களில் சற்று மந்தமான நிலையே ஏற்படும். வெளிநாட்டு வர்த்தகம் சற்று குறைந்து காணப்படலாம். சார்வரி வருடத்தில் மாணவர்களுக்கு கல்வி சாலைகளின் வாசனையே இல்லாமல் போய்விட்டது. ஆன்லைன் கல்விதான் ஆசனமாக இருந்தது. ஏராளமான மாணவர்கள் வாசிக்கும் பழக்கத்தை மறந்துவிட்டார்கள். எனவே இந்த பிளவ வருடம் பல மாணவர்களுக்கு ஞாபக மறதி கவனமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தேர்ச்சி விகிதம் குறையவும் வாய்ப்புகள் உள்ளது. கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் மிக அதிக அளவில் கவனத்தை செலுத்த வேண்டும். அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் உருவாகும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படலாம். பத்திரிகை மற்றும் ஊடகத்தொழில் சில பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும். பாதிப்புகள் குறைய தொழில் வளர்ச்சியடைய ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வணங்கி வாருங்கள். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவது நல்லது. இந்த பிளவ வருடத்தின் கிரகங்களின் சஞ்சாரத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். அன்பான கும்பராசிக்காரர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பிளவ ஆண்டில் உங்கள் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை முதலில் பார்க்கலாம். உங்கள் ராசியிலேயே அதிசாரத்தில் வந்த குரு பகவான் ராசிக்கு 2 இடத்தில் புதன், 3 இடத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் என 3 கிரகங்களின் சேர்க்கையும், 4 இடத்தில் ராகு பகவானும்
ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் பத்தாம் இடத்தில் கேது பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறார்கள். இதுவரை பனிரெண்டாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்குள் வந்திருப்பது ஒரு வகைக்கு நன்மைதான். உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார், லாபத்தை அதிகரித்து தருவார். இவை அனைத்தும் உங்களுக்கு சுப செலவுகளாக மாற்றுவார். இடமாற்றத்தை ஏற்படுத்தி தருவார். வீடு மாற்றம், பணியிட மாற்றம், வாகன மாற்றம் என எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதேபோல் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார். அவரும் சுப செலவுகளையே உங்களுக்கு உண்டாக்கி தருவார். வீடு கட்டுவது, திருமணம் செய்வது, திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது போன்றவை நடக்கும். பேர குழந்தைகளுக்கு காதணி விழா செய்வது போன்ற நிகழ்ச்சிகளும் நடக்கலாம். மூன்றாம் இடத்தில் மூன்று கிரகத்தின் சேர்க்கை, அதாவது சூரியன், சந்திரன், சுக்கிரன் என மூன்று கிரகத்தின் சேர்க்கை அமர்ந்திருப்பது சிறப்புக்குரிய அம்சம் என்றே கூறலாம். இதனால் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு சொத்துக்கள் சேரலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை தொழில் அல்லது வியாபார விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி காணும் வாய்ப்புகள் உருவாகும். இப்படி பல அம்சங்கள் உற்சாகமாக நிறைவேறும். சந்திரனும் சூரியனும் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொடுப்பார்கள். உங்களுடைய கற்பனை திறனை அதிகப்படுத்தியும் தருவார்கள். இதுவரை உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார்கள். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்படி பல சாதகமான விஷயங்களை இந்த மூன்று கிரகங்களும் செய்து தருகிறார்கள். நான்காம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் உங்களுடைய சொந்த வீட்டு கனவை நனவாக்கி தருவார். இதுவரை விற்க முடியாமல் இருந்த சொத்துக்களை விற்று கொடுப்பார். அதிகப்படியான லாபம் கிடைக்க பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் வந்தாலும் பெரிய பாதிப்பை தராத வண்ணம் காப்பாற்றுவார். ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை சீர்படுத்தி தருவார். அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார். மேலும் ஆலய வழிபாடு, ஆன்மீக பயணங்கள், குலதெய்வ வழிபாடு போன்றவற்றை செய்ய வைப்பார். பத்தாம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் பலவிதமான தொழில்களை தொடங்க உதவி செய்து தருவார். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் தொழிலை விரிவுபடுத்தும் உதவியே செய்து தருவார். இப்படி கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு துணையாக இருக்கும் சூழலில்தான் இந்த பிளவ வருடம் தொடங்குகிறது. இந்த கிரக அமைப்புகள் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருந்தாலும் முக்கியமான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான இடத்தில் இருப்பதால் நல்ல பலன்களே அதிகம் கிடைக்கும். குடும்ப உறவுகளில் ஒற்றுமையும் மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது. சகோதர சகோதரிகள் இணக்கமாக இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் மிகச்சரியான பங்கு விகிதம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. திருமண முயற்சிகள் கைகூடும். திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாமன் வகை உறவுகளிடம் ஏற்பட்ட சில வருத்தங்களும் பிரச்சனைகளும் விரைவாக முடிவுக்கு வந்து சேரும். தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் உருவாகும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கிறது. தொழில் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கலாம். பல்வேறுபட்ட நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். அவர்கள் மூலமாக தொழிலுக்கு ஆதாயமும் கிடைக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் ஏற்படலாம். அயல்நாடு தொடர்புடைய நிறுவனங்களுடன் தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது. வெளிநாட்டு முதலீடுகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் இருப்பவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கிறது. இதுவரை தேங்கி நின்ற வியாபாரமாகாத கட்டுமானங்கள் அனைத்தும் விரைவாக விற்று உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும். பிரித்து போட்ட மனைகள் இப்பொழுது விறுவிறுப்பாக விற்பனை ஆகலாம். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட நஷ்டங்களில் இருந்து மீண்டு லாபம் கிடைக்க பெறுவார்கள். உற்பத்தி தொடர்பான தொழில், தோல் பொருட்கள் உற்பத்தி செய்பவர்கள், கார்மெண்ட்ஸ் தொழில், டிராவல்ஸ் மற்றும் டிரான்ஸ்போர்ட் போன்ற தொழில் என அனைத்தும் வெகு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்படியாக தொழில் வளர்ச்சி ஏற்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். வங்கிகளில் கடன் தொடர்பாக சலுகைகள் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கலாம். எனவே தொழில் தொடர்பாக அது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை காணக்கூடிய ஆண்டாக இந்த
பிளவ வருடம் இருக்கும். வியாபாரிகளுக்கு இது சிறந்த ஆண்டாக இருக்கலாம். இதுவரை ஏற்பட்டிருந்த முடக்கத்தில் இருந்து மீண்டு வருவீர்கள். மீண்டும் வியாபாரம் சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும். வருமானம் அதிகரிக்கலாம். கடன் பிரச்சனைகள் தீரும். வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். தொழில் செய்வதற்கு தேவையான முதலீடுகள் அனைத்தும் கிடைக்கும். சிறு வியாபாரிகள் முதல் பெரிய வியாபாரிகள் வரை நல்ல வளர்ச்சி காண்பார்கள். ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உணவக நடத்துபவர்கள், ஆடம்பர பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை, அழகு சாதன பொருட்கள் விற்பனை, ஆடை ஆபரண பொருட்கள் விற்பனை போன்ற வியாபாரிகளுக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நல்ல லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு மகசூல் உண்டாகும். வருமானம் செழிப்பாக இருக்கும். இயற்கை முறையில் விவசாயம் செய்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் முழு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கலாம். இயற்கை சார்ந்த விவசாயம் விரிவடையும். நீங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இடத்துக்கு முன் வருவீர்கள். பண பயிர்களால் ஆதாயம் உண்டாகும். விவசாய இடுபொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். விவசாய இயந்திரங்களை கொண்டு தொழில் செய்பவர்களுக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு தொடக்கத்தில் ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் விரைவில் அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு உங்களுடைய பயணத்தை தொடர்வீர்கள். உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படும். உங்களுடைய கருத்துக்கு அனைவரும் ஆதரவு தருவார்கள். செய்திகளை சேகரிக்க செல்லும் இடத்தில் ஒரு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். சில மனக்கசப்புகள், தேவையற்ற சங்கடங்கள் போன்றவர்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம். இவற்றை எல்லாம் மன தைரியத்துடன் கடந்து சென்றால் நீங்கள் ஒரு வெற்றியாளராக ஜொலிப்பது உறுதிதான். கலைஞர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் தேடி வரலாம். நீண்ட நாளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது மீண்டும் உயிர் பெற செய்வீர்கள். உங்களுடைய திறமை மீது பலரும் நம்பிக்கை வைப்பார்கள். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். எந்தவித சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் உங்கள் கற்பனையை அப்படியே கொண்டு வந்தால் நீங்களும் ஒரு வெற்றியாளர்தான். இந்த கலைத்துறையில் நீங்களும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறுவீர்கள் என்பதை உறுதியாக நம்பலாம். பெண்களுக்கு தங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுக்குள் இருக்கும் திறமைகள் வெளிப்படக்கூடிய நேரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை நீடிக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்துவீர்கள். அதற்கான முயற்சிகளில் இந்த ஆண்டு ஈடுபடுவீர்கள். சுயதொழில் தொடங்கும் முயற்சி சாதகமாக இருக்கும். நம்பிக்கையுடன் தொழில் தொடங்கினால் வெற்றியடைய முடியும். நண்பர்களுடன் சேர்ந்து சிறிய அளவிலான வியாபாரம் தொடங்கலாம். அதுவும் வெற்றிகரமாக நடக்கும். உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வைத்து அது தொடர்பான தொழில் விஷயங்களை செய்தால் அதுவும் உங்களுக்கு வெற்றியோடு புகழையும் சேர்த்து தரும். சொந்த வீடு கனவு நனவாகும். செல்வம் சேரும். பெற்றோரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவர்களால் உதவியும் கிடைக்கும். சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பார்கள். தந்தை வழியிலான சொத்துக்கள் சேரும் வாய்ப்புகள் உள்ளது. கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக முடிவுக்கு வரும். மொத்தத்தில் இது வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு சில தடைகள் ஏற்பட்டு விலகும். தடைகள் ஏற்படும் பொழுது மனதில் வைராக்கியம் பிறக்கும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற உணர்வு உண்டாகும். எனவே தடைகள் ஏற்படும் பொழுது நம்பிக்கையை இழக்காமல் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழியை மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும். இது உங்களுக்குள் தானாகவே நடக்கக்கூடிய மாற்றமாக இருக்கும். நிச்சயமாக அதை நீங்கள் உணர்வீர்கள். அதிலிருந்து மீண்ட பின் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். ஞாபக திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான யுக்திகளை கையாளுவீர்கள். பலவீனமான பாடங்களை ஆசிரியர்களின் துணை கொண்டு உங்களை மேலும் பலப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் மிக எளிதாக தேர்ச்சி அடைவார்கள். வெளிநாடுகளில் சென்று கல்வி கற்கும் வாய்ப்பும் உருவாகும். படிக்கின்ற போதே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த ஆண்டு உங்களுடைய கல்வி கனவை முழுமையாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் என்று பார்த்தால் முதுகுவலி, முதுகு தண்டுவட பிரச்சனைகள் போன்றவை ஏற்படலாம். அதே போல பித்தப்பை கற்கள், சிறுநீரக கல் போன்ற பிரச்சனை உருவாவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது.
தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்று மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த பிரச்சனை அனைத்தும் வராதபடி உடல்நலத்தை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் வருடத்தில் உங்களால் முடியும் பொழுது கும்பகோணம் திருநெறையூர் சித்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அருகில் இருக்கும் சிவ ஆலயத்திற்கு திங்கட்கிழமை தோறும் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். சிவபெருமானுக்கு வில்வம் மற்றும் செவ்வரளி மலர் கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். நற்பலன்கள் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கும் ஏழை பெண்களின் திருமணத்திற்கும் உதவி செய்யுங்கள்.